சுற்றுலா என்பதால் அந்த மக்கள் கூட்டம் ஆர்வமாக காட்சியளிக்கின்றனர். தொடர்ந்து மக்கள் அலைமதி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. மெட்ரோ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. உடம்பு கஷ்டமா இருக்கு. பாப்பாளர் பாதையில சேர முடியல. மெட்ரோ பாதையில வந்து சண்டை இறக்கி விட்டாங்க. திருப்பி அங்கே இன்னும் ட்ரெயின் மாதிரி இன்னும் ட்ரெயினில் வரும். கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணா கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் கொஞ்சம் நல்லா இருக்கா இருக்கும். தலைப்பேடன்னு வரும். மெட்ரோ வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குது. ஏன்னா பப்ளிக் வந்து ஜென்ரலா டே ஒர்க்கிங்ல பண்ணிட்டு டே சர்வீஸ் கொடுத்தா வர சண்டே சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இப்ப வந்து சென்ட்ரல் ஹைகோர்ட்ல வந்து நிறுத்திட்டாங்க. திருப்பி வேற ஒரு வண்டி கேட்கறாங்க. இவ்வளவு பப்ளிக் வருது, இவ்வளவு அரேஞ்ச் பண்றாங்க. மெட்ரோ சர்வீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க மெட்ரோஸ் தான். எதுக்காக வந்து பாதிவேல நிப்பாட்டினாங்க என்னன்னு கேட்டீங்களா? எதுவும் சொல்லல. திடீர்னு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தி எல்லாரும் இறக்கிட்டு திருப்பி போக சொல்லிக்கிறாங்க. ஐயா இப்ப சொல்லுங்க, விமான சாகசம் நிச்சயம் பார்த்து வந்திருக்கீங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு கிரௌட் இருக்கு? அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்து இங்கே மெட்ரோவில் இருந்து இருந்து வந்திருக்கீங்க. டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை. ரஷ்னால தே ஹவ் டு மேனேஜ் வித் தட். என்ன பேசணுமா? மக்கள் கூறியதை கேட்டுக்கலாம். மெட்ரோ ரயில் கூட்டம் அலைமோதுகிறதாகவும் அங்கங்கே சில இடங்களை நிறுத்தி வைப்பதும் அங்கிருந்து வேறு ஒரு ரயிலில் ஏறி தான் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வமாக சென்று கொண்டிருக்கின்ற விஷயம். எந்த பகுதியில் பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மெட்ரோ ரயில் நிலையம், மின்சார ரயில் நிலையம் என்று எல்லா பகுதிகளிலும் மக்கள் தலைகளாக தென்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ரயில் மூலமா வரக்கூடிய அந்த பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுது? பெரும்பாலும் ரயில் நிலையங்களிலிருந்து அவங்க நடந்தே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. போதுமான விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக இந்த பகுதியில் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன. இந்த மெட்ரோ ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் வரக்கூடிய மக்கள் மெரினா கடற்கரை சென்றதற்காக பேருந்துகள் அரசு சார்ந்து பேருந்துகள் அதிக அளவு செல்கின்றன. அரசு சார்பில் இலவச பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அறிவிட்ட பிரதிநிதிகளில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகளை கேட்டபோது பணம் கட்டணம் கொடுத்துதான் இந்த பேருந்தில் செல்வதாகவும் செல்ல கூறினர். இந்த பகுதியில் அதிக அளவு இலவச பேருந்தை இயக்கினால் இந்த மக்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்றெல்லாம் கூறினர். அந்த கட்டணம் செலுத்தி பேருந்தில் பயணம் செய்து இந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானதாகவும் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியே செல்கின்றன. சில படிக்கட்டில் தொங்கியபடி செல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் கூட்டம் இங்கு அலைமோதுகின்றன. அதிக அளவு இந்த பகுதியில் மட்டும் குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை சுற்றி உள்ள முக்கிய சாலைகளில் இந்த பேருந்துகளை அரசு பேருந்துகள் அதிக அளவு இயக்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த காட்சியை பார்க்கலாம். இந்த நுழைவு வாயில், அதாவது அரசு தோட்டம் மெட்ரோ நுழைவு வாயிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மெட்ரோ ரயிலில் வரக்கூடிய பயணிகள் மக்கள் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. மிகவும் ஆர்வமாக மக்கள் காலையிலிருந்தே படையெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். மெரினா கடற்கரையில் மக்கள் நிற்கக்கூட இடமில்லாத அளவிற்கு அதிக அளவு கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றனர். மக்கள் தலைகளாகவே இந்த சாலை முழுவதும் வாகனங்களாகவும் மக்கள் தலைகளாகவே சாலையில் காட்சியளிக்கின்றன. தொடர்ந்து இந்த மக்கள் இங்கிருந்து கேட்டால், ஐயா சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? எங்க முகப்பேர்ல இருந்து வந்துடும். எப்படி இருக்கு? எதை பார்க்க போறீங்க? நாங்க ஃபிளைட்டு பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப கிரௌடு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ராஜேஸ்வரி ஸ்ரீராம், இந்த எங்கு திரும்பினாலும் மக்கள் கூட்டம். இந்த மெட்ரோ ரயிலில் வரக்கூடிய அனைத்து மக்களுமே எல்லாம் அனைத்து மெட்ரோ ரயில்களிலுமே கூட்டம் அலைமோதுவதாகவும் குற்றம் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றன. இன்னும் இந்த சாகச நிகழ்ச்சி ஒரு சில மனிதர்கள் நடைபெறுகின்றன. அந்த திருதி நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இன்னும் மக்கள் மெரினா கடற்கரை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றனர். இந்த வரக்கூடிய மக்கள் சாதாரண நேரங்களில் எப்போது எப்படி மெட்ரோ ரயில் இயங்குமோ அது கொண்டுதான் தற்போது மக்கள் கூட்டம் அதிக வர நேரங்களிலும் இயங்கி வருகின்றன. ஆனால் இந்த நேரத்தில் மெட்ரோ ரயில் அதிக அளவு வரக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கலாம் என்றெல்லாம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீராம், இன்றைய தினம் ஒரு கொண்டாட்ட தினம் என்றேதான் குறிப்பிட வேண்டும். அங்கு வரக்கூடிய மக்கள் குதூகலத்தோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சாறை சாறையாக மக்கள் மெரினாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். மக்கள் வெள்ளம் மெரினாவை நோக்கி செல்கிறது என்றேதான் சொல்ல வேண்டும். பல்வேறு நபர்களும் குடைகளை பிடித்தவாறு ஒரு பாதுகாப்போடு முன்னெச்சரிக்கையோடு சென்னை மெரினாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் இணைகிறார் தற்பொழுது நம்முடன் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சென்னை மெரினா கடற்கரை எப்படி தென்படுது? எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்ருக்கு?
நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு காட்சி லைட் ஹவுஸ்ல இருந்து, அந்த காட்சி வந்து அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறது. ஏறத்தால இப்பவே வந்து பல லட்சம் பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மெரினால வந்திருப்பாங்கன்றதே சொல்லலாம். ஹெவி கிரௌட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் காலகட்டத்துல இது மாதிரியான கிரௌட பார்த்திருப்போம், அதையும் ஏற்படுத்திதான் இன்னைக்கு கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அங்க மட்டும் இல்ல ஸ்ரீராம், மக்கள் அதிகமாக வரக்கூடிய ரயில் நிலையங்கள், அது எம்ஆர்டிஎஸ்ஆ இருக்கலாம், சபர்பன் ரயிலா இருக்கலாம், மெட்ரோ ட்ரெயினா இருக்கலாம், இந்த 3 ரயில்வே ஸ்டேஷன்லயும் மக்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு. மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு வந்து அந்த பகுதியெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதாக நமக்கு தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கோடம்பாக்கம் பகுதியில் எல்லாம் சாலை இடங்கள் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக மக்கள் குவிந்து வருகிறார்கள். குதூகலத்தோடு அவர்கள் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காலையிலிருந்து தொடர் நேரலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரலையை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.